விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரே நாளில் 8 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெற்றோர் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தைகள் இறந்தது இயற்கையாகவே என அரசு இதற்கிடையில் விளக்கம் கொடுத்துள்ளது. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைகளும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பல்வேறு காரணங்களால் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளில் 8 குழந்தைகளும் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளன. இதற்கு மருத்துவர்களின் அலட்சியம்தான் காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 10 குழந்தை இருக்குதுன்னா 10 குழந்தை மட்டும் 11 குழந்தை இருக்குதுன்னா ஒரு 10 குழந்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அந்த 11 குழந்தை வந்து ஒரு பராமரிக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அலட்சியமாக இது பண்ணி கவனிக்காமல் விட்டு ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் பார்க்காம விட்டுடுறாங்க. குழந்தை போன வாரம் விழுப்புரம் இங்கே வந்து சேர்த்தான் விழாங்காம இது வரைக்கும் 8 நாள் ஆகுது. 8 நாளில் 4 நாள் குழந்தை நல்லா இருந்து 4 நாள் பால் குடிச்சிது. 3 நாள் இன்னைக்கு நேற்றுலேருந்து பால் கொடுக்கூடாதுன்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்றாங்க. நேற்று 4 குழந்தை இறந்துக்குது, இன்றைக்கி 4 குழந்தை இறந்துக்குது, இது வரைக்கும் 8 குழந்தை செத்துக்குது. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, உள்ளே போனாலும் விட மாட்டாங்க. பச்சிளம் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பாதுகாக்கவும் மருத்துவர்கள் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் பணம் இருந்தால் தங்கள் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என்று வேதனையுடன் கூறுகின்றனர். 2 கிலோ 200 கிராம் கொண்டு கண்ணாடியில் போட்டு சலுப்பு தண்ணி எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே குழந்தை கொடுக்குறேன். நாங்கள் திரும்பி குழந்தை கொடுக்கல. 3 மணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 3 மணிக்கு போய் கேட்டோம், கொடுக்க மாட்டாங்க, வெளியே தள்ளிக்கினே வந்துட்டாங்க. திரும்பி மணி நைட்டுக்கு 7 மணிக்கு உன் புள்ளி போயிட்டானாங்க. புள்ளிட்டாரும் பார்த்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கையெழுத்து வாங்கினு விட்டாங்க. கையெழுத்து வாங்கினு விட்டு திரும்பி மணி 1 மணிக்கு குழந்தை செத்து போச்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க. வலி ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு மேடம் நான் அவங்கள்ட்ட போய் சொன்னோம். அவங்க யாரும் கவனிக்கவும் இல்லை. அவங்களுக்கு கெர்ப்பு பையன் இன்னும் திறக்கலை, அதுக்குள்ளே என்ன நீங்கள் வலி பார்க்குறீங்க, வெளிக்கும் தான் அதெல்லாம் பார்க்க முடியாது, போய் உக்காருமா போய்னு சொல்லிட்டாங்க. வந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க, எங்களுக்கெல்லாம் யாரும் பார்க்கல. ஒரு 10 பேராட்டம் அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா பார்த்தாங்க. காசு கேட்டாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை, காசு கொடுக்காததுனால ஒழுங்காக கவனிக்கல. குழந்தைகளின் உயிரிழப்புக்கு பெற்றோர் மீது மருத்துவர்கள் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இது முழுக்க முழுக்க மருத்துவமனையில் நிலவும் சீர்கேட்டால் நிகழ்ந்த சம்பவம் என்று குறை கூறியுள்ளது. இப்படிப்பட்ட சம்பவம் எந்த காலத்தில் நடந்ததில்லை. ஒரே 24 மணி நேரத்தில் 8 குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொன்னால் மருத்துவமனையினுடைய அலட்சியமும் மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய அலட்சியம் தான் காரணம். ஆகிய மருத்துவர்கள் உரிய காலத்தில் சிகிச்சை அளிக்காததும், மருந்துகள் போதிய மருந்து இல்லாததும், மருத்துவ உபகரணம் இல்லாததும் அதுக்கு அடிப்படையான காரணம். ஆனால் குழந்தைகள் இயற்கையாகவே இறந்திருப்பதாக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சில சமயங்களில் ஏற்படும் 1-2 உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஒரு சிசு வந்து இந்த மாதிரி டெலிவரி ஆகி வெளியில் போய் இந்த எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி ஒரு காரணத்தினால் மீண்டும் செப்சிஸ் ஆயிருக்கு. இன்னொரு குழந்தையை பொறுத்தவரை அந்த தாய்க்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன்னால உடனடியாக டெலிவரி பார்க்கும்போது ரொம்ப எடை குறைவாக பிறந்த குழந்தை. மாக்கி 2 எல்லாமே இயற்கையான காரணத்தினால் தான் நிகழ்ந்திருக்கு. இப்போ ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர் மூச்சுத்திணறல் போன்ற காரணத்தினால் நிகழ்ந்திருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த 3 வகையான இப்போ எல்லாரும் வந்து 78 குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 12 குழந்தைகள் மட்டும்தான் இந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 8 குழந்தைகள் அடுத்தடுத்து இறந்த சம்பவத்தை அடுத்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மருத்துவக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதிய தலைமுறைக்காக ஜோதி நரசிம்மன்.